பெரம்பலூர்ல நடந்திருப்பது ஒரு வெடிந்து நிற்கக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று பெரம்பலூர்ல நடந்தேறியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த குவாரி ஏலத்துக்கு போறார். பெரம்பலூர் குவாரி ஏலத்துக்கு இவர் போகும்போதே போகக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. இவர் இன்னும் ரெண்டு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு போறாங்க. போன பின்பு திமுக காரங்க லோக்கல் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய திமுக காரங்க ஒரு பெரிய கும்பலா உள்ள பூந்து ஏலத்தை நிறுத்தி நம்முடைய கட்சி சகோதரர் அடிச்சு சம்பந்தமான ஒரு பெரிய ட்வீட் இன்னைக்கு போட்டிருக்காங்கன்னா நண்பர்கள் அதை பார்க்கணும், அறிக்கையா கொடுத்திருக்கேன். நம்முடைய கட்சி நண்பரை அடித்து உதைத்து அவருடைய சட்டையெல்லாம் கிழிச்சு அதன் பிறகு காவல்துறை உள்ள வரும்போது காவல்துறை மீதும் இவர் கலாட்டா நடத்தி அதன் பிறகு மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகளை உள்ள விடாம அந்த டெண்டரை நடத்தக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக சமீப காலமாக அவருடைய அஸ்திரம் என்ன அப்படின்னா பொதுவெளியில் அவர்களுடைய அராஜகத்தை காட்டுறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு அந்த கொடிக்கம்பு இஷ்யூல பாத்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 5 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நேற்று கோர்ட்ல போய் ஆஜர்படுத்தும் பொழுது திமுக வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்லாம் மொத்தமா வந்து கேட்கிறாங்க 5 நாள் கஸ்டடி வேணும். எதுக்கு 5 நாள்னா இந்த கொடிக்கம்பத்துக்காக இவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 5 நாள் வேணும். மேஜிஸ்ட்ரேட் ரிஜெக்ட் பண்ணி 1 நாள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. திரும்ப அமர் பிரசாத் ரெட்டி மேல வேற ஏதாச்சும் கேஸ் எல்லாம் போட முடியுமான்னு தமிழ்நாடெல்லாம் தொலைட்டு இருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பழிவாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல இதே போலதான் நடந்தது. மம்தா பானர்ஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பழிவாங்க ஆரம்பித்து 18 எம்பிக்கள் வரை கொண்டு போய் நிறுத்தினாங்க. தமிழகத்துல 2024 இது நடக்கத்தான் போகுது. ஆனா நேற்று பெரம்பலூர்ல நடந்திருப்பது நம்மால் முற்றிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நான் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கேன், சம்பந்தப்பட்ட நபர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்புல திமுக இருந்தாலும் கைது செய்யவில்லை என்றால் நாளை மறுநாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாபெரும் ஆர்ப்பாட்டம் கவர்மெண்ட் ஆபீஸ கெரோ பண்றதுல இருந்து பெரம்பலூர் நடக்கும், தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கும். என சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம் என்பதில் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீ கைது பண்ணா கூட தவறா கைது பண்ணா கூட பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீ ஒரு தவறு பண்றேன் நான் அந்த தவறு பண்ண போனா அப்புறம் உங்களுடைய அரசியலை மாத்தணும்னு தான் பிஜேபி வருது. அப்புறம் பிஜேபி நண்பர்கள் கேட்பீங்க நீங்களும் அவங்களும் ஒண்ணுதாங்க. நாங்களும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறைக்கு தெரியும், வீடியோ இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு. இன்னைக்கு எல்லா நண்பர்களுமே பேப்பர்ல பெரிய செய்தியா போட்டிருக்கீங்க, டிவியில காண்பித்திருக்கிறேன். நீங்கள் கைது செய்யவில்லை என்றால் நாளை மறுநாள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் பெரம்பலூர்ல பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க போது அதன் பிறகு சட்டம் ஒழுங்கை பத்தி திமுக எங்களிடம் பேச மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் சகோதர சகோதரிகள். பட் அவங்க பண்ணியிருப்பது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அப்பாவி மனிதரை டெண்டர் எடுக்க போறவரை உள்ள வச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்கிறாங்க. வன்முறையை கையில் எடுக்க வேண்டாம் என்பதில் தெளிவாக தெளிவாக இருக்கின்றோம். திமுக எங்களை அதை நோக்கி தள்ள மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். இந்த நேரத்தில் ஆனா மணீஷ் சிசோடியா அவருடைய ஜாமீன் மனுக்கு சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அடுத்த 3 மாதத்திற்கு பெயில் இல்லை. சிமிலர் கேஸுக்குண்ணா லிக்கர் ஸ்கேம் அது. 6 மாதத்துக்குள்ள ட்ரையலை முடிக்கணும், 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துக்குள்ள. அப்படி 3 மாசத்துக்கு ட்ரையல் ஸ்லோவா போச்சுன்னா நீங்க மறுபடியும் பெயிலுக்கு வாங்க அப்படின்னு மணீஷ் சிசோடியாக்கு சொல்லி பெயில் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பிரைம ஃபேசியா மணீஷ் சிசோடியா அவர் மேல எவிடன்ஸ் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி கேஸுக்கு வருவோம். செந்தில் பாலாஜி கேஸுக்கு பெயில் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன காரணங்களை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்றேன். குறிப்பா கரூர்ல நாம இருக்கோம், இதை நீங்க பதிவு செய்யணும். இதற்கு முன்பு பெயில் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏன் பெயில் கொடுக்கலன்னு ஹைகோர்ட் நீதிபதி ஜட்மெண்ட் எழுதுறார். காரணங்கள் சொல்றார். முதல் காரணம், இன்னும் அமைச்சராக இருக்கின்றார், அப்படின்னா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. வெளியே வந்தாருன்னா விட்னஸ் த்ரெட்டன் பண்ணலாம், பவர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இரண்டாவது, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி திரு அசோக் அவர்கள் 3 மாசமா அப்சாண்டிங் அக்யூஸ். இது ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்றது. ஜட்ஜ் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அவருடைய தம்பி அப்சாண்டிங் அக்யூஸ்டு. காவல்துறை என்ன பண்ணு, தம்பியே பிடிக்க முடியாத காவல்துறை அண்ணன் வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விட்னஸ் த்ரெட்டன் பண்ண என்ன நியாயம் கிடைக்கும்? மூன்றாவது காரணம், கரூருக்கு இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வந்த பொழுது அவர்களையே அடித்தார்கள் தொண்டர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த காரணத்திற்கும் நான் ஜாமீன் கொடுக்க எனக்கு வந்து வழி தெரியல. ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இவர்கள் சாட்சிகளை கலைப்பார்கள். இது ஜட்ஜ்மெண்ட்ல நீதிபதி எழுதுனதை நான் உங்களுக்கு சாராம்சத்தை சொல்றேங்க. இதுல எங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி வந்துச்சு? மணீஷ் சிசோடியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணி நம்ம அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அப்படி சொல்லலையே. பிரைம இவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, பாப்போம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க. நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை, ஊழலுக்கு எதிரி, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் எதிரி. தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. நம்முடைய வேத காலர் திரு ஆர் என் ரவி அவர்கள் 13 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கல, அதே போல சில ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. உதாரணத்துக்கு என்னுடைய விஷயத்தை எடுத்துக்கிறேன், இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்.
ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தமிழக செய்தித்தாள் ஒரு செய்தியை படிச்சு அண்ணாமலை மேல ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஹேட் ஸ்பீச் வழக்கு. அதுக்கு வந்து கவர்னர் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். கவர்னருக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் இதை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட ஒப்பீனியன் எடுத்திருக்காங்கன்னா, திமுகவிலிருந்து இப்ப அட்வொகேட் ஜெனரல் நியமனம் செய்திருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் அவர்கள்ட்ட ஒப்பீனியன் எடுத்து ஹோம் டிபார்ட்மெண்ட்ல திமுகவுடைய கட்சிக்காரராகவே பணி செய்யக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் அவர் பேர் கட்சிக்காரரா இருந்தாலும் அட்வொகேட் ஜெனரல் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நடுநிலையா இருக்கணும், ஆனா கட்சிக்காரரா தான் இருக்கார். அவர் கொடுத்த ஒப்பீனியன் வச்சு இந்த நேம் ஆஃப் கவர்னர், கவர்னருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஹோம் டிபார்ட்மெண்ட் அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு கவர்னர் வெளியிட்ட மாதிரி போட்டிருக்காங்க. கவர்னர் ஆபீஸ்க்கும் போல எதுவும் போகல. அது போலதான் திமுகவுடைய எல்லா பொய்களுமே. இந்த 13 மசோதாக்களை தொடர்ந்து நான் பேசிட்டு வர்றேன். 13 மசோதாக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். 12 மசோதாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சம்பந்தப்பட்டது. வேற வேற பல்கலை, பாரதியார், பாரதிதாசன், வேற வேற பல்கலைக்கழகங்கள். எதுக்கு இந்த மசோதா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்குன்னா, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில நம்முடைய மேதகு உறுப்பினர்கள் எல்லாம் இந்த கவர்னர் இத்தனை நாளா இருக்கக்கூடிய சான்சலர் என்கின்ற பதவியை முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் என்று 12 சட்டங்கள் போட்டிருக்காங்க. 13வது சித்தா யூனிவர்சிட்டி, நம்ம தனியா பேசுவோம். இந்த 12 யூனிவர்சிட்டியுமே சான்சலர் வந்து கவர்னர்ல இருந்து முதலமைச்சருக்கு மாத்தணும் அப்படின்னு. அதற்கு கவர்னர் ஆபீஸ்க்கு போயிருக்கு. கவர்னரும் பல இடத்துல ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காங்க, அதை நானும் படிச்சேன். ஏன்னா நமக்கும் ஜெனரலா செக் பண்ண முடியும், அரசியல் நமக்கு தெரியும். இவங்க சொல்றது ஆர்டிகல் 200. ஆர்டிகல் 200 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஒரு சட்டம் நாங்கள் இயற்றிய பிறகு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு செல்லும் பொழுது ஆளுநரை அவர்கள் உடனடியாக ஒப்புதல் கொடுக்கணும். இதை ரிஜெக்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, வித்ஹோல்ட் பண்ணுங்க, 3 ஆப்ஷன் ஆளுநருக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த 12 மசோதாக்களுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மசோதாக்கள். ஏன், நமக்கு தெரியும் எஜுகேஷன், கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மாநிலத்திற்கும் சாராம, மத்தியத்திற்கும் சாராம, இருவருக்கும் இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஹையர் எஜுகேஷனுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி, ஒரு ஹையர் எஜுகேஷன் இருக்கணும், சான்சலர் எப்படி இருக்கணும், ஹையர் எஜுகேஷனுடைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கணும், அது வந்து entry 66 யூனியன் லிஸ்ட். அப்ப ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சான்சலர். சோ அதை மாத்தி நீங்க முதலமைச்சரா போடும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, இந்த போஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் போஸ்டா இருக்கக்கூடாது என்று. அதனால்தான் ஆளுநர் அவர்கள், என்னை பொறுத்தவரை, நான் புரிந்து கொண்டவரை, அந்த 12 மசோதாக்களுக்கும் சட்ட வல்லுநர்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், திரும்ப அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம், திரும்ப அனுப்பலாம். ஆனா இவங்க திமுக எவ்வளவு டெக்னிக்கலா பண்றாங்கன்னா, பத்திரிகை நண்பர்களை செய்தி கொடுத்திருக்காங்க, 13 மசோதாக்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, 12 மசோதாக்கள் ஒரே மசோதா. ஆளுநரை வைஸ் சான்சலரா நீக்கிவிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சான்சலரா போடுற ஒரு மசோதா. 12 காலேஜினால 12 யூனிவர்சிட்டிக்கு 12 செப்பரேட் பில்ஸ். 13வது சித்தா. சித்தாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இத்தனை காலமாக நீட் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்ல அவங்க போறாங்க. ஆல் இந்தியா ஃபுல்லா சித்தாக்கு வந்து நீட் மாதிரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எழுதி போறாங்க. அதை தமிழக அரசு வந்து தனியா ஒரு என்ட்ரன்ஸ் நடத்தணுங்க. ஏன்னா மெடிக்கல் காலேஜ் பிரச்சனை என்னன்னா, எல்லா டெஸ்டுமே சென்ட்ரலைஸ்டா நீட்டுக்கு வந்துருச்சு. அது வந்து பிரச்சனை. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ வயலேட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் வந்து நீட்டுக்கே தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் செக்ஷன் 66 யூனியன் லிஸ்ட், மத்திய அரசுக்கு முழுமையா பவர்ஸ் இருக்கு நீட் போன்ற பரீட்சையை கொண்டு வர முடியும் என்று. இப்ப நீங்க சித்தா யூனிவர்சிட்டிக்கு தனியா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வரன்னு தமிழக அரசு சொன்னா, இட் இஸ் வயலேட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இதை ஏன் தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையா மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க? ஏதோ மக்கள்கிட்ட ஒரு பூதத்தை கிளப்புவது போல ஆளுநர் 13 சட்ட மசோதாக்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல, அதனால நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோங்கிறாங்க. மக்களுக்கு லா மினிஸ்டர் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பதில் சொல்லணும். entry 66 யூனியன் லிஸ்ட வயலேட் பண்ணது, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதே போல முதலமைச்சர் அவர்களை சான்சலரா வைக்கிறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். தமிழகத்துல எத்தனை சான்சலர் வந்து இதற்கு முன்பு திமுக அரசு வைஸ் சான்சலர் போட்டு ஜெயிலுக்கு போனதெல்லாம் நமக்கு தெரியும், பாரதிய யூனிவர்சிட்டி கதையிலிருந்து தெரியும். அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், நீங்க லா மினிஸ்டர் சந்திக்கும் பொழுது உங்க தொலைக்காட்சி நிறுவனத்துடைய நிருபர்கள், தலைமை நிருபர்கள் சந்திக்கும் போது இந்த கேள்வியை கேட்கணும், ஐயா நீங்க இந்த மாதிரி 13ங்கிறீங்களே தெளிவா சொல்லுங்க, கவர்னர் ஆபீஸ்ல அல்லது அண்ணாமலை அவருக்கு தெரிந்தவரை இது வயலேஷன் இருக்குங்கிறாரு அப்படின்னு. உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் திரு சைலேந்திர பாபு அவர்களை வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய சேர்மனா போடணும்னு நம்முடைய தமிழக அரசு ஒரு நோட் அனுப்புறாங்க. ஆளுநர் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு இவங்க மறுபடியும் திருப்பி அனுப்புறாங்க, ஆளுநர் திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு இவர்கள் மேடை போட்டு ஆளுநரை திட்டுறாங்க. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைலேந்திர பாபு அவருடைய வயது 61. டிஎன்பிஎஸ்சியில யார் இருக்கலாம் அப்படின்னா 62 வயது தான் கடைசி ஏஜ், 62க்குள்ள முடிஞ்சிடணும். 56 to 62 இருக்கலாம். இப்ப சைலேந்திர பாபு அவர்கள் இப்ப செலக்ட் ஆனா ரஃப்லி 8 மாசம் 1 வருஷம் இருப்பாங்க.
ஆளுநர் அவர்கள் ரெண்டு காரணங்களை கூறி பப்ளிக்காவும் தெரிவிச்சிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. உதாரணத்திற்கு வயது அதிகமா இருக்கு, உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்டா இல்ல, அதுல குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மெம்பர்னு சொல்லிட்டு ஒரு மெம்பரை வந்து நாமினேட் பண்றாங்க. அந்த மெம்பர் பேரை நான் தவறா சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக என் செல்போனை செக் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அந்த மெம்பருடைய பெயர் சிவகுமார் என்கின்ற மனிதர். சிவகுமார் என்கின்ற மனிதனை வந்து மெம்பரா போடுறாங்க. எம் சிவகுமார், அவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர். இந்த சிவகுமார் அவருடைய கல்லூரியிலிருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா பண்ணாததுக்காக சஸ்பெண்ட் ஆனவர். அப்பீலேட் அத்தாரிட்டி அந்த சஸ்பென்ஷனை அப்ஹெல்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் அவர்கள் வெளியிட்ட செய்தி குறிப்புல கேட்டிருக்காங்க, சிவகுமார் அவர்கள் பதவி வைத்த கல்லூரியிலேயே தவறு செய்ததுக்காக சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இவங்க எப்படி வந்து ஒரு போட்டி பரீட்சை தேர்வை நிர்வாகம் செய்ய முடியும்? ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வை லட்சக்கணக்கான மனிதர்கள் குரூப் 4 குரூப் 2 எழுதுறாங்க, எப்படி நிர்வாகம் செய்ய முடியும் என்று தெளிவாக காரணம் கொடுத்து, ஏஜ் கிரைடீரியா, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இன் செலெக்ஷன் கிரைடீரியா, சிவகுமார் போன்றவர்களுக்கு இதற்கு முன்பே அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கும் பொழுது இதெல்லாம் மறைச்சிட்டு பத்திரிகை நண்பர்கள்ட்ட அவங்க போய் பேசுறாங்க. திமுகவுடைய அமைச்சர்கள் பத்திரிகை உண்மை பேசணும். ஆளுநர் சொல்றதையே மறைச்சிட்டு, ஐயோ நாங்க அனுப்பிச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஐயோ ரிஜெக்ட் பண்ணிட்டோம், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்களால் வேலை செய்ய முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 13 மசோதாக்களும், கல்வித்துறை சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் 13 மசோதாக்களும், சான்சலர் யார் என்கின்ற மசோதா 12, நீட் எக்ஸாம் சித்தா யூனிவர்சிட்டிக்கு வேண்டாம்னு இவங்க சொல்றாங்க. அது இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நமக்கு புரியும், ஆளுநர் அவர்கள் தமிழக அரசினுடைய எந்த வேலையிலையும் இன்டர்ஃபியர் பண்ணல. இவங்க தான் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்லையும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மாநில அரசு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆளுநர் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்றார். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9733 5517.